தமிழகத்திலேயே முதன்முறையாக நாமக்கல்லில் சோயா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1200 மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. தினசரி 4.5 கோடி முட்டை மற்றும் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனங்களில் முக்கிய பங்கு வகிப்பது சோயா. புரதச்சத்து அதிகம் நிறைந்த இந்த சோயா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வாங்கி கோழி பண்ணையாளர்கள் பயன்படுத்துகின்றனர். சோயா 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் கடந்த 8 மாதங்களில் அதன் விலை 3 மடங்கிற்கு மேல் உயர்ந்து கிலோ 100 முதல் 120 ரூபாய் வரை இன்று விற்பனையாகிறது. இதனால் முட்டை மற்றும் கறிக்கோழி உற்பத்தி செலவு கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து கோழி பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் விவசாயிகள் சோயா பயிரை சாகுபடி செய்துள்ளனர். தமிழகத்திலே முதன்முறையாக நாமக்கல் அடுத்த பரளி கிராமத்தில் பறவை பயிராக சோயாவை 10 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்துள்ளனர். சோயா புண்ணாக்கு முழுவதும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற இடங்களிலிருந்து வரவழைக்கப்படுகிறது. கிலோ 30 முதல் 35 ரூபாய் இருந்த சோயா புண்ணாக்கு இன்றைய தினம் 100 ரூபாய்க்கு மேல் ஆகிவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டத்தில், குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கோழிப்பண்ணையாளர்களும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள். உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சு. உற்பத்தி செலவு அதிகமாக தேவையான பொருளும் கிடைக்கல, தேவையான மூலப்பொருளும் அது கிடைக்காது. இருக்கிறதுனால கோழிக்கு வந்து ஒரு சரிவிகித உணவு வழங்க முடியாத சூழல் இருக்கிறோம். நாள் 1க்கு 4000 டன் வரை தேவை உள்ளதால் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் வாங்கிக் கொள்ள கோழி பண்ணையாளர்கள் தயாராக உள்ளதாக தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் சாம்பிளை வந்து தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர் மார்க்கெட்டிங் சொசைட்டி மூலமா ஒரு 10 ஏக்கர் வந்து ஒரு சாம்பிளுக்காக அதை போட்டிருக்கிறோம். இது இப்போ 45 நாள் ஆயிடுச்சு இந்த பயிர். இன்னொரு 50 நாள் 55 நாளில் வந்து இந்த ஒரு பயிர் வந்து இது அறுவடைக்கு வந்துடும். ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து தமிழக அரசு இதை உடனடியாக இதை எடுத்து வந்து ஒவ்வொரு அக்ரி ஆஃபீஸ்லேயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோ இல்லை வந்து யூனியன்லேயோ இந்த மாதிரி சீடெலாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து விவசாயிகள் வந்து இதை வாங்கி வந்து பயனடைவாங்க. சோதனை முயற்சியாக சோயா சாகுபடியில் நல்ல விளைச்சல் கிடைக்கும் பட்சத்தில் வரும் காலத்தில் தமிழக விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது.